ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எப்போதுமே நான் சவுத் இந்தியன் டிஃபன் ரெசிபிஸ் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம ஊர் அச்சு முறுக்கு தான் வந்து இன்னைக்கு செய்ய போறேன். ஒரு 80 அச்சு முறுக்கு வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இன்னைக்கு நான் செஞ்சு கொடுக்க போறேன். ஆல்ரெடி நான் வந்து நிறைய தடவை செஞ்சிருக்கேன். ஸோ வந்து இன்னைக்கு அவங்க கேட்டதுனால புதுசாக இன்னைக்கு வந்து நான் அச்சுமுறுக்கு ஆர்டர் வந்து செய்ய போகிறேன். ஸோ நான் இன்னைக்கு எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அச்சு முறுக்குக்கு வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றணும். நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் வாங்கிட்டு அதை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து தேங்காய் பாலாக நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். செஞ்சு எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ நான் தேங்காய் பால் பாருங்க, இவ்வளோ தூரம் நான் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து எவ்வளோமா ஊற்றிக்கலாம், மித்ததுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பத்தலை அப்படின்னா. ஸோ இப்போ வந்து தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அச்சு முறுக்குக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்தலாம். இது வந்து அரிசி மாவு, நம்ம வந்து இந்த டம்ளரில் தான் நான் அளந்துக்க போகிறேன். ஸோ அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மைதா மாவு இருக்குது. அதுக்கப்புறம் சர்க்கரை, ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணனா, இந்த அரிசி மாவு இந்த கப்பில் வந்து நான் 3 கப் எடுக்கிறேன். நிறைய அச்சு முறுக்கு செய்யணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்துச்சுன்னா பசங்களுமே சாப்பிடுவாங்க, அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் இதில் 3 கப்பு மைதா மாவு 3 கப்பு வந்து அளந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது பாருங்க, 1 கப்பு இதுதான். இதில் 3 கப்பு வந்து எடுத்துக்கணும். ரெண்டுத்துலேயும் நான் எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி நுணுக்கி வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ அந்த ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லாவே போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். சர்க்கரை வந்து எவ்வளோ போடணும்னா 1.5 கப்பு போட்டால் போதும். நம்ம 1 கப்பு கூட போதும் தான், நமக்கு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடணும். நான் 1.5 கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். 1.5 கப்பு சர்க்கரை. அதுக்கப்புறம் இதில் 2 எக்கு வந்து போடணும். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். எப்படியும் நம்ம தேங்காய் பால் தண்ணி இதெல்லாம் விட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அது வேணாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நல்லா வாசமாக இருக்கு ஏலக்காய் தூள் போட்டனால. இப்போ மாவு வந்து மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து 2 எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என் பையன் வந்து நான் ஏதாவது செஞ்சனா வந்து பக்கத்துல நின்னுட்டு ஹெல்ப் பண்றேன்னு வந்துருவான். 2 எக்கு வந்து நான் போட்டுட்டேன். இது அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப தேங்காய் பால் ஊத்திக்கலாம். ஆமா, தேங்காய் பால். எல்லாத்தையுமே ஊத்திடுறேன், ஏன்னா கரெக்டா இருக்கும். மாவை வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தோசை மாவு பதமும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி, உங்களுக்கு இன்னும் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா லைட்டாக நம்ம வந்து சுடுறப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கணும். இதில் வந்து எள்ளு போடணும், நான் போட மறந்துட்டேன். ஸோ இப்போ போட்டுக்கலாம். ஸோ வந்து எள்ளு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். அந்த அச்சு முறுக்கில் அங்கங்கே எள்ளு இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் பெட்டி கடையிலலாம் வாங்குறப்ப. ஸோ அவ்வளோதான்.
எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சர்க்கரையுமே கரெக்டாக கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது சர்க்கரை, அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை வந்து மாற்றிக்கலாம், ஆனால் மாவு வந்து கரெக்ட் அளவு தான். ஸோ இப்போ வந்து மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து வெளியில் வச்சு தான் பொதிக்க போகிறேன், ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வெளியில் ஒரு ஸ்டவ்வும் வச்சுருக்கேன். அது உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோவில் வந்து நான் காட்டியிருப்பேன். ஸோ அந்த அடுப்பில் வச்சு நான் எப்படி பொதிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் வச்சு யூஸ் பண்ண போறேன். அகலமா இருக்கு பாருங்க, குழியா இருக்கிறது வந்து நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி அகலமா இருந்துச்சுன்னா நம்ம ஒரே நேரத்துல நிறைய முறுக்கு வந்து செய்யலாம். ஏன்னா இது ஒன்னொன்னா தான் செய்ய முடியும் அப்படிங்கறதுக்காண்டி தான். நார்மலா நான் வடை சுடுறதுக்கு வந்து நல்ல குழியா இருக்கிற பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த பாத்திரம் நான்ஸ்டிக் பேன் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப ஃபஸ்ட்டு நான் மீடியமில் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அச்சுமுறுக்கு டக்குன்னு எண்ணெய் ஹீட் ஆச்சுன்னா கருகிடும். அதுக்காண்டி தான் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் அந்த அச்சுமுறுக்கு மூழ்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் இருந்தால் போதும். அந்த அந்த எப்படி சொல்கிறது, காட்டு பாருங்க, இதுதான் என்னோட அச்சு முறுக்கு அச்சு. ஸோ இது மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ வந்து நான் இதை உள்ளதான் போட்டு வைப்பேன், ஏன்னா அது சூடாக இருக்கணும், அதுக்காண்டி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே போட்டுச்சுன்னா மூழ்கிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் இந்த கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மூழ்கிடுச்சு அந்த அச்சு வந்து. இந்த அளவுக்கு இருந்தா போதும். சோ இப்ப இது வந்து சூடு ஆகட்டும், இது உள்ளவே போட்டு சூடு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து சரியா வராது, சம்டைம்ஸ் என்ன சூடா இருக்கும் சூடாகாது. சோ போக போக நல்லா வந்துடும். நான் வந்து போட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அச்சு முறுக்கு எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ முக்கால் அளவுக்கு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இதில் உள்ள வச்சிருவோம். இதே ஆட்டணும்னா வந்துடும், கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்களா வந்துச்சு. ஸோ அது வந்து சூப்பராகவே வந்திருக்கு பாருங்க, மாவெல்லாம் கரெக்டாக இருக்கு போல இருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் அந்த மாதிரியே வேகட்டும். இந்த அச்சுவை எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சிருப்போம், அது நல்லா சூடு ஆகட்டும். இப்ப ரெண்டாவது முறுக்கு வந்து போடலாம். ரெண்டாவது முறுக்குமே நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் முறுக்கு வந்து நல்லா அடியில வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும். முதல் போட்ட முறுக்கு வந்து நம்ம இப்ப திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் எண்ணெய் லைட்டாக சூடாகலை, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் இன்னும் வரலை, கொஞ்சம் சூடாகட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு முறுக்காக போட்டு போட்டு எடுக்க ஃபர்ஸ்ட் போட்ட முறுக்கு பாருங்க சூப்பரா பொரிஞ்சிருச்சு. ப்ரௌன் கலர் வேணும்னா கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ லைட்டா அந்த ப்ரௌன் வந்து உங்களுக்கு அந்த அச்சு முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும், அது வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு கூட எடுக்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அச்சு முறுக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டுதான் எடுக்கணும். குப்பரை கவுத்து எடுத்தோம்னா எண்ணெய் நிறைய அதுல சேர்ந்துட்டு சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. ஸோ ஒரு அச்சு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு இதில் மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இப்படியே ஒவ்வொன்றா சுட்டு சுட்டு எடுக்க வேண்டியதுதான். ஸோ ரெண்டாவது போட்டதும் வெந்துருச்சு. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் சீக்கிரமாக ஒவ்வொன்றா வெந்துடும்.
ரெண்டாவது போட்ட முறுக்கும் பாருங்க, சூப்பரா அழகா வந்துருச்சு. இங்க பாருங்க இந்த முறுக்கும் வெந்துருச்சு. மொத்தம் மூணு முறுக்கு பாருங்க, டக்குன்னு சுட்டுட்டேன். எங்கிட்ட இந்த மாதிரி சின்ன அச்சு தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து வரப்போ இதை விட பெரிய அச்சு வாங்கி அதை வச்சும் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அச்சு முறுக்கு பாருங்கள் செம்ம சூப்பராக ஸ்ட்ரக்சராகவே வந்திருக்கு. இங்கே பாருங்கள் முறுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குப்பரை கவுத்து வச்சுருவேன், அதுக்கப்புறம் அந்த எண்ணெயெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நிமித்தி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு 25 முறுக்குக்கு பக்கத்தில் வந்து இப்போ செஞ்சுருக்கேன். ஏன்னா அது நம்ம பெரிய அடுப்பாக இருந்தாலுமே ஒன்று ஒன்றா தான் போகிற மாதிரி இருக்குது. இந்த இடம்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, பட் ஆனால் இந்த இதுக்குள்ளே வச்சு நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போடுறப்ப லேட்டாக தான் ஆகுது. அந்த ஷொய்யின் சத்தம் வந்து பாருங்கள், அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு அப்படியே உள்ளே போட வேண்டியதுதான். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்புறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலே தான் ஆகுது. விழுந்துடும் அலாக்கா. ஆ வந்துச்சு பாருங்க. சரி, இந்த முறுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேலாலேயே நல்லா வெந்துடணும். அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ஒரு ஒரு செகண்ட் வச்சுட்டு திருப்பி எடுத்துடலாம் நம்ம, அவ்வளோதான். ஸோ இது இப்போ வந்து ஒரு செகண்டு தான், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் எண்ணெயை வடிச்சிட்டு உள்ளே போட்டுடலாம். ஸோ அப்படியே தூக்கி இப்படி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், இப்படியே ஒவ்வொரு முறுக்காக செய்ய வேண்டியதுதான். இதில் வந்து ரெண்டாவது பேட்ச் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஏற்கனவே ஒரு 60 முறுக்கு வந்திருக்கு, தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது, அது மாதிரி தான் முடிக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பேன் உள்ள வந்து செய்ய முடியாது, அதனால் குட்டியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படியே வச்சோம்னா மாவு நிறைய வீணாகுது அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ கடைசிதை மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம், கொஞ்சமாக எடுத்து ஒரு குட்டி பவுலில் மாற்றிட்டு செஞ்சோம்னா எல்லா மாவுமே நம்ம வந்து அச்சு முறுக்காக செஞ்சு எடுத்துடலாம் அதுக்காண்டி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதில் இருந்து தான் அதில் மாற்றிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ முறுக்கு செஞ்சுருக்கேன்ட்டுன்னு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 120 முறுக்குக்கு மேலே இருக்குது. பசங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்டாங்க. சூப்பராக வந்து இன்னையோட ஆர்டரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செம்ம சூப்பராக முறுக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். இதை வந்து இனிமேல் ஜிப்லாக்கில் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். செஞ்ச முறுக்கு எல்லாத்தையுமே டேபிளில் கொண்டாந்து வச்சுட்டேன், நல்லாவே ஆறிடுச்சு. நம்ம சூடாக வந்து இதை பேக் பண்ண முடியாது, ஏன்னா ஜிப்லாக்கில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். எனக்கு வந்து நம்ம ஊரில் அச்சு முறுக்கு பேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக அடுக்கிட்டு இருக்கேன். ஒரு பாக்கெட்டில் வந்து எவ்வளோ வைக்க முடியும் அப்படிங்கிறது தெரியலை. ஒரு ரோலை வந்து மினிமம் ஒரு 11 அந்த மாதிரி வைக்கலாம். மொத்தம் வந்து ஒரு 2 ரூ இல்லைன்னா 3 வருமா என்னங்கிறது வச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். இதே ஒரு ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அச்சு முறுக்கு நம்மளே செய்வோமா அப்படிங்கிறதெல்லாம் நான் கனவுல கூட நினச்சதில்லை. ஏன்னா ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா உடனே நம்ம பக்கத்தில் ஒரு கடை இருக்கும் பெட்டி கடை மாதிரி, ஸோ அங்கே போயிட்டு தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். ஸோ இங்கே வந்து கிடைக்காது அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாத்தையுமே நாமளே செஞ்சு கற்றுக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெல்லாம் கொடுப்பேன், அவங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சூப்பராக இருக்குது, எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து செஞ்சு கொடுக்கலான்ட்டுன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஒரு ரோவில் 11 அந்த மாதிரி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் இந்த ஒரு பாக்கெட்டில் 35 வரைக்கும் வைக்க முடியுது, அதுக்கு மேலே வைக்க முடியல. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பேக்கிங்கை மறுபடியும் பேக் பண்ணணும்.
80 முறுக்கு மாதிரி கேட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் கூட தான் கொடுக்கலான்னு இருக்கேன், 100 முறுக்கு பக்கத்தில், ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறனால. ஸோ வந்து அவங்களுக்கு 100 ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து பேக்கிங் முடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் மொத்தமாக எப்படி பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பேக்கிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராகவே நம்ம ஊர் பெட்டிக்கடையில் கிடைக்கும் பாருங்க, அது மாதிரியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லா முறுக்கையும் பேக் பண்ணிட்டேன். இது வந்து ஒருத்தவங்க 80 முறுக்குக்கு மேலே கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காண்டி ஒரு பேக்கிங் வந்து தனியாக பேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த முறுக்கெல்லாமே அவ்வளோ இருக்குது. ஸோ வந்து அதை வேற ஒரு கவரில் வச்சு ரெடி பண்ணி முடிச்சுட்டேன், ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ ஒரு பேக்கிங் முடிஞ்சுது, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி இன்னொன்னையும் தனியாக பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னோட அச்சு முறுக்கு வந்து இன்னையோட சூப்பராக முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பை பாய்.